Audio Jungle. Hello friends, welcome to ATN Maggi Kitchen. நாம் இன்னைக்கு மகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஹெல்த்தியான உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான கோதுமை அடை தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்னைக்கு இந்த கோதுமை அடையை வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு ஒரு தக்காளி சட்னி, அதையும் நாம் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறது பார்க்கலாம். வாங்க, நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் இப்போது ஒரு 4 ஸ்பூன் ரவை அதை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பெருங்காயம் சேர்த்தா நல்லா வந்து தோசை வந்துட்டு கோதுமை தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நமக்கு வந்து கோதுமை அடை தோசை அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இது முதல்ல நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிட்டால் போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நிதானமாக கரைச்சி எடுத்துக்கோங்க, வெளியே சிந்தாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் இது பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லாவே கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம இப்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நமக்கு இதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும், அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இந்த மிக்சிங் பவுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஞ்சி துண்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 காஞ்சி மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே ஒன்றா நம்ம ஒரு ஃபேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 பிஞ்ச் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் மொத்தமாக அரைச்சி ஒரு ஃபேஸ்ட் பார்த்து கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஃபேஸை பார்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்துட்டு கோதுமை கலந்து வச்சுருக்கீங்களா, அதை எடுத்துக்கலாம். நம்ம அதில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மாவில் கலந்து எடுத்துட்டோம் அரைச்சது. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு இந்த கோதுமோட தாளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் இருக்க ஓட்டிகிட்டு அதை நான் தண்ணி ஊற்றி லைட்டாக அழைச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு பாருங்கள். நான் அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், நல்லா பொரிஞ்ச உடனே நாம் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து சீரகம் கடுகெல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மீடியமான சைஸில். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் வந்துட்டு பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம். அந்த வெங்காயத்துக்கும் இதுக்கும் நான் வதக்கின டேஸ்ட்டுக்கும் ரெண்டும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நாம் இதை மாவில் சேர்த்துக்கலாம். இதை மாவில் சேர்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம சேர்த்து ஒன்றாவே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம்.
நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு மாவு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தவாவில் போட்டு எடுக்கிற வேலை தான். இதுக்கு தொடக்கத்துக்கு வந்து நான் ஒரு சட்னி செய்ய போகிறேன். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா அப்படியே ஊறட்டும், நமக்கு தோசை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அடுத்து இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ நம்ம கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மேலே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் அதே கடாயை வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 நாள் மிளகு, அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். இது கடுகுளுத்தம்பருப்பு பொன்னீரமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணேன், நான் வந்து 1 வெங்காயம் எடுத்துருக்கேங்க, கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அப்படியே தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு தக்காளி சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 4 குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் அதை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 5 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லாவே இது வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, காஞ்சி மிளகாவும் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டால் நல்லா சீக்கிரமாக நமக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கி கொடுத்துரும். நான் ஒரு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம நல்லா கலந்து விட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நமக்கு. இது நமக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், அதை மட்டும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜவுல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்லா கலந்து விட வேண்டாம், அது தானவே ஆறிடும். கொத்தமல்லி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பச்சை இருந்தால் தான் நமக்கு அரைச்சி சாப்பிட்ற டேஸ்ட், சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ அப்படியே இருக்கட்டும்ங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்கள் ஆறி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இதை அரைச்சி ஒரு சட்னி எடுத்துக்கிறேன். நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி நமக்கு இப்போ ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சிடலாங்க. நாம் இன்றைக்கி கோதுமை அடை தோசை வந்து போட ஆரம்பிச்சிடுவோம். நமக்கு வந்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். தவா வந்து நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கோதுமை கூட ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரவை பச்சரிசி மாவு. ரவை வந்து வந்து நமக்கு தோசை வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக ரவை சேர்த்துருக்கோம். பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்ஸியும் ஒரு தோசை வந்து கரெக்டான பதத்துக்கு வரும், அதுக்காக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் கூட நமக்கு டயட்டுக்கும் கொண்டு வருங்க. நம்ம உடம்பு வந்து வெயிட்லெஸ் கொண்டு வரும். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக இதை திருப்பி விட்டுக்கலாம். நாம் இன்னும் தட்டு போட்டு முடிட்டோம்னா நம்ம திருப்பவே வேணாங்க, அப்படியே தோசை மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியும் சாப்பிட்லாம். சிலருக்கு மடித்து திருப்பி போட்டால் மட்டும்தான் பிடிக்கும், சிலருக்கு திருப்பி போடாமல் சாப்பிட்டா அவங்களுக்கு அப்படி பிடிக்கும். அது மாதிரி 2-3 ரகமாக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு கோதுமை அடை தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோசையை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டில் எடுத்து மாற்றிக்கிறேங்க. நம்ம அடுத்த தோசை போட்டுக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம இப்போ ஒவ்வொரு தோசையை போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நைட் டின்னருக்கு ஒரு சூப்பரான கோதுமை அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸிங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அழகான ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்தோட பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எனக்கு
நிறைய அமைச்சிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் டூர் வேணுமா, இல்லை ஃப்ரிட்ஜு டூர் வேணுமா, இல்லை ஹால் டூர், இல்லை பெட்ரூம் டூர், இந்த மாதிரி எல்லாமே நான் ஒவ்வொன்றா உங்கள் ஆசையை நான் தீர்க்கிறேன். நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக நான் போடுறேன், ஓகேங்களா?